வணக்கம். வியூஸ் அண்ட் நியூஸ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகையில் துவங்கிய 17வது ரோஜா கண்காட்சியில் 31,000 மேற்பட்ட ரோஜா மலர்களை கொண்டு 15 அடி உயரத்தில் மலர்களாலான மரவீடு, உதகை 200, கார்ட்டூன் கதாபாத்திரமான மோட்லு பட்லுமான் பனிமனிதன், மீண்டும் மஞ்சப்பை உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் 50,000 மேற்பட்ட ரோஜா மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதை தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநில சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்து வருகின்றனர். தெற்காசியாவில் புகழ்பெற்ற உதகை ரோஜா பூங்காவில் இன்று மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. 1995 உதகை மலர் கண்காட்சியின் 100வது ஆண்டு நினைவாக உதகை அரசு ரோஜா பூங்கா தொடங்கப்பட்டு தோட்டக்கலைத்துறையின் மூலம் பராமரிக்கப்படுகிறது. இங்கு 31,500 ரோஜா செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. 5 அடுக்குகளை கொண்ட இந்த தோட்டம் 4 ஹெக்டேர் பரப்பில் அமைந்துள்ளது. சிறப்புமிக்க இந்த பூங்காவில் தற்பொழுது பூத்துக்குலுங்கும் ரோஜாக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க ஏதுவாக ரோஜா கண்காட்சி துவங்கியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் காட்சி என்பதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். விழாவினையொட்டி அங்கு விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உதகையில் குழுகுழு காலநிலையும் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ள இந்த ரோஜா கண்காட்சியை காண காலை முதலே உதகை ரோஜா பூங்காவில் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநில சுற்றுலா பயணிகளும் குவிய துவங்கியுள்ளனர். இந்த ரோஜா கண்காட்சியில் திருநெல்வேலி, திருப்பூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறையினரால் பல்வேறு வண்ண ரோஜாக்களை கொண்டு வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. நியூஸ் அண்ட் வியூஸ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ் ராதாகிருஷ்ணன்.